ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வதக்க பிரியாணி செய்வேன். டயட் இருக்கவங்களும் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து ஒரு கப் வதக்க எடுத்துக்கோங்க. இது தண்ணியில் ஒரு 1 ஹவர் ஊறட்டும். இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லவங்கம், சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் காலத்துக்கேற்ப சாம்பார் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு, உங்களுக்கு தேவைப்பட்ட கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வதக்கு வதக்கிட்டு 1 கப் வதகுக்கு வந்து நான் 3 கப் தண்ணி ஊற்றுவேன். அதை ஊற்றி கொதித்த பிறகு இந்த வதகை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி வச்சுருங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. அப்புறம் 15 மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வதக்கு பிரியாணி வந்து ரெடி. இது சைட் டிஷ்ஷாக வந்து வெங்காய பச்சடி, அதுக்கப்புறம் கோபி 65 தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.